ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். உங்கள் அனைவருக்கும் எனது புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம தெய்வங்களில் ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு சக்திகள் உண்டு. அதன்படி நம்ம கர்ப்பரக்ஷாம்பிகை தாயும் குழந்தை இல்லாத அந்த வரத்துக்காக ஏங்கிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் அந்த குழந்தை வரத்தை கொடுத்து அந்த குழந்தையை நல்ல முறையில் பாதுகாத்து வளர்க்குறதுக்கான ஒரு அருள் பாலிக்கிறாங்க. இவங்களோட மகிமையை சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வார்த்தையே போதாது. அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம் அப்படின்னு சொன்னால் இந்த கர்ப்பரக்ஷாம்பிகை தாய் தான். இவங்களோட காலடியிலே நம்ம சரணாகதி அடைஞ்சிட்டோம், அம்மா தாயே எனக்கு குழந்தை வரம் தாமா அப்படின்னு சொல்லி காலடியில் சரணாகதி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் இவங்களை நம்ம எந்த காரணத்தை கொண்டு நம்மளை கைவிடுறதே கிடையாதுங்க. இது என்னோட அனுபவபூர்ணமான ஒரு உண்மை. இது எனக்கு மட்டும் இல்லை, பல பெண்கள் பல குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருமே வந்து இந்த கோயிலுக்கு போய் இந்த அம்மாவோட அருட்பிரசாதத்தை உட்கொண்டு அந்த இதெல்லாம் வந்து சாப்பிட்டு வந்தவங்களுக்கு இதோட மகிமை நிறையாவே தெரியும். என்னோடய வார்த்தையில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு முறை எனக்காக அந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க, அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற மேஜிக்கை கண்டிப்பாக நீங்களே பாருங்கள். உங்கள் வீட்லேயும் இந்த மழலை சத்தம் சீக்கிரத்தில் கேட்கணும் அப்படின்னு சொல்லி அந்த தாயாரை நான் மனமாற வேண்டிக்கிறேன். வாங்க இப்போ நம்ம வீடியோவை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கருகாக்கும் அம்மனுக்கு ஒரு முறைதான் வேண்டிக்கிட்டா காலமெல்லாம் சந்தோஷம் தந்திடுவாளே. கருகாக்கும் அம்மனுக்கு ஒரு முறைதான் வேண்டிக்கிட்டா காலமெல்லாம் சந்தோஷம் தந்திடுவாளே. அவள் திருக்கோயில் படியினிலே நெய்மழுகி கோலமிட்டா நேரினிலே கருகாக்க வந்திடுவாளே. அவள் திருக்கோயில் படியினிலே நெய்மழுகி கோலமிட்டா நேரினிலே கருகாக்க வந்திடுவாளே. நேரினிலே கருகாக்க வந்திடுவாளே. அம்பிகையை கொண்டாடுவோம், அவள் ஆனந்த புகழ் பாடுவோம். அம்பிகையை கொண்டாடுவோம், அவள் ஆனந்த புகழ் பாடுவோம். அன்னையேற்றதை எடுத்து ஆறு வார பக்தியுடன் அருந்தி வர கர்ப்ப சுகம் தந்திடுவாளே. அன்னையேற்றதை எடுத்து ஆறு வார பக்தியுடன் அருந்தி வர கர்ப்ப சுகம் தந்திடுவாளே. தன்னை வேண்டி பணிந்தவரை தேறு காலம் முழுவதுமே தயவுடனே தருணமெல்லாம் காத்திடுவாளே. தன்னை வேண்டி பணிந்தவரை தேறு காலம் முழுவதுமே தயவுடனே தருணமெல்லாம் காத்திடுவாளே. தயவுடனே தருணமெல்லாம் காத்திடுவாளே. அம்பிகையை கொண்டாடுவோம், அவள் ஆனந்த புகழ் பாடுவோம். அம்பிகையை கொண்டாடுவோம், அவள் ஆனந்த புகழ் பாடுவோம். மந்திரத்தினை உரைத்து மந்திரித்த எண்ணெய் தந்து மகப்பேரை சுகப்பேராயாக்கிடுவாளே. மந்திரத்தினை உரைத்து மந்திரித்த எண்ணெய் தந்து மகப்பேரை சுகப்பேராயாக்கிடுவாளே. அந்தரியின் நாமமதை ஆயிரமாய் உச்சரிக்க அவதி ஏதும் வாராது காத்திடுவாளே. அந்தரியின் நாமமதை ஆயிரமாய் உச்சரிக்க அவதி ஏதும் வாராது காத்திடுவாளே. அவதி ஏதும் வாராது காத்திடுவாளே.
அம்பிகையை கொண்டாடுவோம், அவள் ஆனந்த புகழ் பாடுவோம். அம்பிகையை கொண்டாடுவோம், அவள் ஆனந்த புகழ் பாடுவோம். உருவமடையும் கருவுக்கும் முதிராத கருவுக்கும் உத்தமியாள் அவளருளே என்றும் காப்பு. உருவமடையும் கருவுக்கும் முதிராத கருவுக்கும் உத்தமியாள் அவளருளே என்றும் காப்பு. கருக்காவூர் கருக்காவூர் வாருங்கள் கவலையெல்லாம் தீர்வதற்கு. கர்ப்பரட்சை தருபவளின் சத்திய தீர்ப்பு, கர்ப்பரட்சை தருபவளின் சத்திய தீர்ப்பு, கர்ப்பரட்சை தருபவளின் சத்திய தீர்ப்பு. அம்பிகையை கொண்டாடுவோம், அவள் ஆனந்த புகழ் பாடுவோம். அம்பிகையை கொண்டாடுவோம், அவள் ஆனந்த புகழ் பாடுவோம். கருகாக்கும் அம்மனுக்கு ஒரு முறைதான் வேண்டிக்கிட்டா, காலமெல்லாம் சந்தோஷம் தந்திடுவாளே. அவள் திருக்கோயில் படியினிலே நெய்மழுகி கோலமிட்டா, நேரினிலே கருகாக்க வந்திடுவாளே, நேரினிலே கருகாக்க வந்திடுவாளே. அம்பிகையை கொண்டாடுவோம், அவள் ஆனந்த புகழ் பாடுவோம். அம்பிகையை கொண்டாடுவோம், அவள் ஆனந்த புகழ் பாடுவோம். அம்பிகையை கொண்டாடுவோம், அவள் ஆனந்த புகழ் பாடுவோம். அம்பிகையை கொண்டாடுவோம், அவள் ஆனந்த புகழ் பாடுவோம்.